ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் விசில் சாம்பார், அரைச்சி விட்ட ஒன் விசில் சாம்பார். அருமையான சாம்பாராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உங்கள் அம்மா செஞ்சாங்க அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சென்னையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியாக குவிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அரைச்சி விட்ட சாம்பார், அதாவது ஒரே ஒரு விசிலில் இந்த அரைச்சி விட்ட சாம்பார் நாம் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து நான் துவரம்பருப்பு இப்போ வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா முந்தினாலே கூட துவரம்பருப்பு நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஏன்னா அவசரமாக நம்ம காலையில் செய்யும் போது இந்த துவரம்பருப்பு வேக வச்சு இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம சாம்பார் ஒரு விசிலில் செஞ்சிடலாம். ஆனால் இப்போ வந்து நான் துவரம்பருப்பு உங்களுக்கு வேக வச்சு சாம்பார் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 1.5 லிட்டர் பாத்திரம். இதுக்கு நான் சாம்பார் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பிடி அளவுக்கு துவரம்பருப்பு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பிடி போடுறேன். இந்த சின்ன கப்பில் போட்டிருக்கேன் துவரம்பருப்பு. இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருங்கிறதால இந்த அளவுக்கு துவரம்பருப்பு இருந்தால் போதும். இப்போ கழுவிட்டு நான் பாருங்கள் அடுப்பில் வந்து குக்கரில் பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், அது சூடாகிட்டு இருக்கு. இப்போ கழுவி அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கழுவிய துவரம்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாம்பாரே கூட நம்ம ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வைக்கிறத வந்து அந்த விழுதை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து திடீர்னு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாலும் இது பரவாயில்ல, தப்பு ஒன்றும் இல்லை. இந்த துவரம்பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து இப்போ 2 நேரத்துக்கும் ஆகும், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆகும், மத்தியானம் லஞ்சுக்கும் ஆகும். இப்போ நான் வந்து விளக்கெண்ணெய் 2 சொட்டு விட்டுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 நேரத்துக்கு வரும், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வரும், மத்தியானம் லஞ்சுக்கும் வரும். இப்போ இதில் வந்து தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து அந்த விசில் வர்ற நேரத்தில் அந்த நாசிலில் வந்து ஸ்டக் ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வேறு விபரீதம் பிரச்சனை வரும். அதனால் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் போடுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறது இந்த நாசிலில் வந்து அடைச்சிக்கும், ஏதாவது இந்த சவுண்ட் வர நேரத்தில் அதில் போய் சிக்கிக்கிச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு டக்குன்னு வெந்து போயிடும். இப்போ நமக்கு இது வெயிட் பக்கத்தில் வைக்கலாம். எப்போவுமே ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது வந்து நான் மெயினாக எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு அது மாதிரி போடும்போது சில சமயம் அந்த துவரம்பருப்பில் தோல் ஏதாவது இருந்து அதை அடைச்சிச்சுனாலும் பிரச்சனை ஆகிடும். இது ஸ்டீம் வரலன்னா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடிய திறந்து பார்க்கலாம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் சால்வ் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் போட்டு சவுண்ட் வந்து 3 சவுண்ட் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அந்த 3 சவுண்ட் வந்து நல்லா துவரம்பருப்பு நல்லா நைஸாக வெந்து போயிடும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தேங்காய் ரன் பண்ண தேங்காயில் 1 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை. இது கருவேப்பிலை இது மாதிரி நம்ம போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம சாம்பாருக்குன்னு போட்டோன்னா ஒரு 2 இணுக்கு அளவு தான் போடுவோம், அதையும் நம்ம தூக்கி போட்டுடுவோம். ஆனால் இது மாதிரி இதுலேயே போட்டு அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் சேரும். அதுக்கோசம் நான் இது மாதிரி போட்டுடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது ரெகுலராக நல்லா தெரியும். பாருங்கள், 2வது சவுண்டு குக்கர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம வீட்டு சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மாதிரி நான் வறுத்து வச்சிருக்கிற சாம்பார்லேருந்து தான் சாம்பார் சாமான்கள்லேருந்து இப்போ நான் இதை எடுத்து போடுறேன். இப்போ இது வந்து 5 காய் மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் இது வந்து சூப் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னது என்ன அப்படின்னா சாம்பார் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதையே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நம்ம வறுத்ததையும் இப்போ 3வது சவுண்டு வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி இதில் என்ன எந்த அளவுக்கு நான் வறுத்து போடலாம் அப்படின்னா 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அந்த 4.5 ஸ்பூன் தனியா, அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்ந்த அளவுக்கு தனியா, காஞ்ச மிளகாய் 6,
ஜீரகம் மிளகு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு 10 மிளகு இதெல்லாம் நம்ம அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிட்டு கடைசில காஞ்ச மிளகாய் போட்டு நாம இதைய எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு இந்த லிங்க்லயே கொடுக்கறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம குவாண்டிட்டி நாம வறுத்து வெச்சிட்டோம் அப்படினா ரன் பண்ணியும் வெச்சுக்கலாம் அதாவது வறுத்துட்டு சூடு ஆறின அப்புறம் ரன் பண்ணி சாம்பார் பொடியா நம்ம ரெடியா வெச்சுக்கலாம் இந்த சாம்பார் பொடி வந்து நார்மலா சாம்பார் வைக்கும்போது அப்படியேவும் போட்டுக்கலாம் இது மாதிரி தேங்காய் போட்டு அரைச்சியும் ஊத்தலாம் தேங்காய் போட்டு அரைச்சி ஊத்தும்போது நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இப்போ இதல மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் இப்போ இது ஸ்டீம் இறங்கிறதுக்குள்ள நாம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படினா உங்களுக்கு குவிக்கா நம்ம செஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி காமிக்கறேங்க फ्रेंड्स நீங்க முந்தினால் நைட்டே வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா தோரம்பருப்பு வெச்சி இறக்கிட்டு உடனே வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த அரைச்ச விழுத ஊத்தி நம்ம ரொம்ப சட்டுன்னு செஞ்சிக்கலாம் இப்போ இத அரைச்சிட்டு வந்தறலாம் फ्रेंड्स இப்போ இதல நம்ம தண்ணி ஊத்திக்கணும் ஏனா பிகினர்ஸ்க்கு இது புரியாம போய்டும் டக்கன அதனால நான் இத காமிக்கறேன் இன்னொரு தரம் இப்போ நம்ம இத நல்ல நைஸா அரைச்சிக்கலாம் फ्रेंड्स இப்போ நாம இந்த விழுத அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதல தேவையான அளவு புளி தண்ணி உங்களுடைய டேஸ்ட் எந்த அளவோ அப்படி பார்த்து ஊத்திக்கோங்க இப்போ நான் வந்து இந்த 1.5 லிட்டர் பாத்திரத்துக்கு தேவையான அளவு புளி தண்ணி நான் விடுறேன் நம்ம டேஸ்ட் பண்ணி அப்புறம் அதாவது சாம்பார் இறக்கும் போது கூட நாம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு கொஞ்சம் வெல்லம் இந்த வெல்லம் போட்டா இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது அவங்கவங்க விருப்பம் அதாவது வெல்லம் இல்லாமலும் செய்யலாம் தப்பு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சாம்பாருக்கு விழுது ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஸ்டீம் இறங்கல இதுக்குள்ள நாம வெங்காயம் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் குக்கர் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம ஒவ்வொரு பொருட்களை இன்குளூட் பண்ணலாம் இப்போ பாருங்க இதுல வந்து நான் முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம இதுல சேர்த்துடலாம் இதுல வந்து இன்னொரு வீடியோ என்னோடது வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் அதாவது ரொம்ப முன்னாடி போட்ட வீடியோ தான் ஆனால் அதில் வந்து எப்படி அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு வெஜிடபிளாக இந்த பருப்பில் நான் சேர்ப்பேன் அது மாதிரி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம 1 விசில் சாம்பாருங்கிறதால எல்லாமே ஒரு தரமாக போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இதில் வந்து பெருசில் சின்ன வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இது ரெண்டும் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை ஒரு 8 துண்டா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நாம ஆனால் இதெல்லாம் இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் போடும்போது இதோடைய டேஸ்ட் தனி தான் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை முந்தி போடலை இப்போ போடுறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டு நம்ம ரன் செய்யும் போது உங்களுக்கு அதாவது பருப்பு மட்டும் இருக்கும்போது பொங்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் இது போல் இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸோட சேர்த்து போடும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது இப்போ பாருங்க இப்போ அரைச்சி வச்ச விழுது நம்ம புளி தண்ணி வெல்லம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நாம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சாம்பார் இன்க்ரீஸும் ஆகும் அதே டைமில் இந்த அந்த அளவுக்கு நம்ம பருப்பு போட்டாலே போதுமானதாக இருக்கும் இந்த துவரம்பருப்பு வந்து எப்படி அப்படின்னா ஓரளவுக்கு மனிதன் வளர்ந்தப்புறம் நம்ம துவரம்பருப்பை கம்மி பண்ணிட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் நம்ம சமையலில் அதிகமாக சேர்த்திக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுத்தம் பருப்புங்கும் போது இட்லி தோசையில் அதெல்லாம் சேர்ந்துடுது ஆனால் இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி இப்போ இது வந்து துவரம்பருப்பு நம்ம ஒரு சர்டன் ஏஜ் ஒரு 15 இயர்ஸ் வளர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் துவரம்பருப்பை கம்மி பண்ணிட்டு மற்ற பொருட்களை நம்ம அதாவது பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது இப்போ சாம்பார் கரெக்டான திக்னஸ்ல இருக்கு வெந்து முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு இதுல வெல்லம் எல்லாமே போட்டாச்சு இப்போ எதுவுமே இன்க்ளூட் பண்ண வேண்டியதில்லை நம்ம உப்பு மட்டும் போட்டா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு உப்பு வேணும் இதுக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் எதுக்கும் உப்பு போடலை இந்த அளவுக்கு உப்பு போடணும் அதாவது இப்போ நான் வந்து போட்டது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டீம் வந்து வெயிட் போட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கும்முன்னு இப்பவே வாசனை இப்போ பாருங்க இது ஸ்டீம் வெயிட் சவுண்ட் வந்ததுமே ஒரே ஒரு சவுண்ட் ஃபுல் சவுண்ட் வந்து அடங்கும் போது டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க
ஒரு சவுண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கர் வந்து நம்ம ஸ்டீம் ஃபுல்லா இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மத்தியில் அவசரப்பட்டு நம்ம திறந்தோம் அப்படின்னா உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆயிருக்கும், கரெக்டான பதத்துல இருக்காது. அதனால நம்ம ஸ்டீம் ஃபுல்லா இறங்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இது ஸ்டீம் ஃபுல்லா இறங்கி நல்ல கரெக்டா இருக்கும். இப்ப எங்க வீட்டு வெயிட் வந்து சில சமயம் ஏறி மேல ஏந்திரிச்சு அப்படிச்சுன்னா இறங்க தெரியாது. அதுக்கு நான் சில சமயம் இப்படி தட்டினாதான் ஆச்சு. உங்க வீட்டு குக்கர் எப்படியோ அது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஸ்டீம் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஸ்டீம் இறங்கிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க. சூப்பரா வெந்திருக்கு பாருங்க, எல்லாமே காயெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப நாம இத கரெக்டா நிதானமா திறந்து பார்க்கலாம், அதாவது கலந்து விட்டு இப்ப நம்ம என்ன டேஸ்ட் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க சாம்பார் கலர் பாருங்க, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி சாம்பார் கலர் பாருங்க. இது ஏன் இந்த கலர் வருது அப்படின்னா, நம்ம தக்காளி அரைக்கிறதுல ஒன்று போடுறோம் இல்லையா, அதனால இந்த கலர் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு திக்னஸ் நீங்க பார்த்துக்கோங்க. இது மாதிரி கத்திரிக்காய் பாருங்க, எல்லாமே பர்ஃபெக்டா வெந்திருக்கு பாத்தீங்களா. எதுவுமே காய் வந்து உங்களுக்கு உடஞ்சி வீணாகாது, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன வேணுமோ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுல ஃப்ரெண்ட்ஸ். இதுல இப்ப வந்து காரம் புளிப்பு எல்லாமே இனிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு உப்பு மட்டும் பத்தல, அது மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் போதும், இந்த உப்பு போட்டாவே போதும். இப்ப இது சாம்பார்ல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாம்பார் வந்து டிஃபனுக்கு வைக்கும் போது அந்த புளிப்பும் உப்பும் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா தோசைக்கு இட்லிக்கும் நல்லா மேட்ச் ஆகும். ஏன்னா அதுல வந்து நமக்கு உப்பு புளி அதாவது மாவு புளிச்சிருக்கும், உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கிறதால அந்த தன்மையை வந்து நம்ம இந்த சாம்பார்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சாம்பார் மறுபடியும் நம்ம உப்பு போட்டு அதை இன்னொரு தரம் வேணாலும் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி டேஸ்ட் வேணுமோ இது ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தோசைக்கு வந்து உப்பும் புளிப்பும் ஜாஸ்தியமா இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ஒத்து வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் இந்த ஐடியா சொல்றேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் வெங்காயத்தோட. இது பீன்ஸு வெங்காயம் மட்டும் போடலாம், மற்றபடி உருளைக்கிழங்கு போடலாம், அது போல முள்ளங்கி போடலாம், நூற்கோல் போடலாம். இந்த வெங்காயத்தோட மற்ற பொருட்கள் எல்லாம் கூட போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் கூட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அருமையா இருக்கும். இப்போ பாருங்க கடுகு வந்து தாளிச்சும் கொட்டலாம், இது வந்து நான் வறுத்து வச்சிருக்கிற கடுகு. இப்ப இது ஒரு கொதி வந்தா அந்த உப்பு போட்டிருக்கிறதுக்கோசம் ஒரு கொதி விடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அப்படியே நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க, எப்படி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகல. முருங்கைக்காயெல்லாம் நம்ம இது மாதிரி செய்யும் போது ஒன்றும் ஸ்மாஷ் ஆகாது. இல்லைன்னா ஒவ்வொன்றா நம்ம வேக வச்சு பருப்பில் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நேரமாகும், ஈஸியாகவும் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து பீன்ஸ் போட்டு சாம்பார் வைக்கலாம் தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் பண்ணதில் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் சொல்லலை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. ஆனால் முருங்கைக்காய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததால முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். இது வந்து நம்ம சாய்ஸ், எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பரிமாறுறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்போது இந்த சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வந்துடும், கரெக்டாக இருக்கும் பரிமாறுறதுக்கு, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சானு பார்த்துக்கோங்க. எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் உங்களுக்கு வந்து நான் இந்த சாம்பார் நம்ம வீட்டு சாம்பார் பொடியோடைய ரெசிபி உங்களுக்கு அதில் போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் கெடாது இது இந்த சாம்பார் பொடி. உங்களுக்கு இந்த சாம்பார் சாமான்கள் வந்து நான் இப்படி தான் வறுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த வீடியோலையும் நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.